ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்பட்ட சில டேட்டாஸ் கிடைக்கும் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரெண்டு விதமாக பிரியுது. ஒன்று ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இன்னொன்று லிட்ரரி சோர்சஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மான்யூமெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், இதை நாலும் வந்து மேஜராக இருக்குது. ஸோ காயின்ஸ்ன்றது நமக்கு தெரியும், நாணயத்தை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், காயின்ஸ்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல வந்து தோண்டி எடுக்கும் போது புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த புதையலில் பார்த்தா நிறைய காயின்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் கம்ஸ் அண்டர் திஸ். தென் நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்களில் வந்து சில டேட்டாஸை வந்து அவங்க செதுக்கியிருப்பாங்க, அதுதான் வந்து நம்ம இங்கே இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். இதை வந்து நம்ம சில மான்யூமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துலையும் கோயில்களிலையும் கோயிலோட தூண்கள்லையும் நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இல்லை சில கேவ்ஸ் கிட்ட நம்ம இதெல்லாம் இந்த மாதிரியான எழுத்துக்களை பார்க்கலாம். அதில் வந்து சில டேட்டாஸை வந்து நம்மளோட முன்னோர்கள் அதில் செதுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, அதை தான் வந்து நம்ம இங்கே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மான்யூமெண்ட்ஸ். நம்மளோட நாட்டோட பெருமையை எடுத்து காட்டுற விதமாக இருக்கிறது தான் இந்த மான்யூமெண்ட்ஸ். மான்யூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பேலஸஸ், ஃபோர்ட்ஸ், டெம்பிள்ஸ், ஸ்டூப்பா, மனாஸ்ட்ரி. ஸோ இதெல்லாமே கம்ஸ் அண்டர் மான்யூமெண்ட்ஸ். ஸோ இங்கே பேலஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, திருமலை நாயக்கர் மஹால், திருமலை நாயக்கர் மஹால். அடுத்தது ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வேலூர் ஃபோர்ட். அடுத்தது டெம்பிள் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டெம்பிள். ஸ்டூப்பா பார்த்தீங்கன்னா, சாஞ்சி ஸ்டூப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொனாஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, தபாங். ஓகேவா, இதெல்லாம் தான் கம்ஸ் அண்டர் மான்யூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்பொருட்களை தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம், ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாட்ரிஸ். நம்ம பார்க்கும்போது நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து மண்பாண்டங்களை அவங்க வந்து கிடச்சிருக்கோம். ஸோ தட் ஆல் கம்ஸ் அண்டர் திஸ் பாட்ரிஸ். டாய்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட காலத்தில் அவங்க யூஸ் பண்ண சில கைவினை பொருட்களை இங்கே டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சில டூல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, அயன் ஏஜில் இருந்தாங்கன்னா அவங்க டூல்ஸ் எல்லாமே அயனால் மேட் ஆகிருக்கும். அதே அவங்க ஸ்டோன் ஏஜில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட டூல்ஸ் எல்லாம் ஸ்டோனால் மேட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆர்னமெண்ட்ஸ். அவங்க உபயோகித்த ஜுவல்லரியை தான் இங்கே ஆர்னமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நிறையா பார்த்துருப்போம். வயசான பாட்டிங்க காதலெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய கம்மல்லாம் இருக்கும், புதுவிதமான கம்மல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இன்னமும் ஒரு சிலர் அந்த பழங்காலத்தில் இருக்கவங்க அதை வியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ். இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா, எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரினர் ட்ராவலர்ஸ், தென் ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆர்த்தர், அடுத்தது ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ். ஸோ இங்கே எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சில விஷயங்களை கவிதையாகவும் கதைகளாகவும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க சில தடயங்களை நமக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. இல்லை இங்கே இருக்கிற சில விஷயங்களை அவங்களோட லிட்ரரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆர்த்தர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு திருக்குறளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆர்த்தர்ஸ், நம்மளோட இந்தியன் ஆர்த்தரை நம்மளோட வரலாற்றுகளை அழகாக எழுதியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ். ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோக் சாங்ஸ்னால் நம்ம இந்த நாட்டுப்புற பாட்டுகள்னு சொல்லலாம். அடுத்தது பேலட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்களே, பப்பட் ஷோ, அந்த பொம்மைகளெல்லாம் வச்சு நம்மளோட பழங்கால கதைகளை சொல்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, செக்யூலர் லிட்ரரி லிட்ரேச்சர். செக்யூலர் இது பனை ஓலை பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு ரெண்டு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு ரெண்டாக பிரியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எபிக்ஸ், அனதர் ஒன் இஸ் டிவோஷனல் லிட்ரேச்சர். எபிக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராமாயணம் அண்ட் மகாபாரதமாக நம்ம இங்கே எபிக்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அடுத்தது வந்து டிவோஷனல் லிட்ரேச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தேவாரம், நாலாயிரம் திவ்ய பிரபந்தம், அடுத்தது திருவாசகம், இது எல்லாமே டிவோஷனல் லிட்ரேச்சர்.
இதை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்களை இந்த புக்கில் போய் படித்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் பற்றி நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, இதை இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.